இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருத்தமான சிறப்பு உடை தயாரிக்கிறது சொக்ஸோ. மாற்றுத்திறனாளிகளின் உடலுக்கு ஏதுவாக மற்றும் எளிதாக அணியக்கூடிய உடைகளை தயாரிப்பதற்கான மனிதவள அமைச்சின் ஆலோசனை சொக்ஸோ மூலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது விவேகமான நடவடிக்கையாகும். இப்போதைய ஆடை அலங்கார வடிவங்களுக்கு ஏற்ப மாற்றுத்திறனாளிகள் எளிதாக அணியும் வகையிலான உடைகளை சொக்ஸோ தயாரித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் என மனிதவள அமைச்சர் ரத்தஸ்ரீயம் சரவணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இன்று இணையம் வாயிலாக சொக்ஸோவின் ஆடைகள் தயாரிப்பான அறிமுக நிகழ்வை பேராசிரியர் துங்கு ஹஜா அசிசா அமீனா மைமுனா நிறைவு செய்து வைத்தார். ரமதான் மற்றும் ஷாவால் மாதங்களை வரவேற்கும் வகையில் மாற்றுத்திறனாளிகளான பெரியோர்களுக்கு எளிதாக பொருத்தமான வகையில் அணிந்து கொள்ளக்கூடிய பாஜுகூரோங் மற்றும் மலாய் பாரம்பரிய உடைகளை சொக்ஸோ வடிவமைத்துள்ளது. சொக்ஸோவின் இந்த தயாரிப்புகளுக்கு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் ஆதரவு கிடைத்துள்ளது குறித்தும் மனிதவள அமைச்சு மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக சரவணன் தெரிவித்தார். போலீஸ் விசாரணைக்கு அகமது சாஹித் அன்வார் அழைக்கப்பட்டுள்ளனர். அம்னோ தலைவர் அகமது சாஹித் ஹமிதி மற்றும் பி கே ஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் ஆகிய இருவரின் குரலை ஒத்திருக்கும் வகையில் வெளியான ஒளிப்பதிவு தொடர்பான விசாரணைக்கு சாஹித் மற்றும் அன்வாரை போலீஸ் அழைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை முழுமையடைவதற்கு அவர்கள் இருவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு அழைக்கப்படுவார்கள் என போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பட்டோர் தெரிவித்தார். அந்த ஒளிப்பதிவு போலியாக இருக்குமானால் அது குறித்து சாஹித் ஹமீதியும் அன்வாரும் போலீசில் புகார் செய்வதற்கு முன்வரும்படியும் ஐசிபி கேட்டுக்கொண்டார். இதனிடையே இப்படியொரு உரையாடல் பதிவு உண்மையாக இருந்தால் அதில் குற்றச்சாட்டு எதுவும் சம்பந்தப்பட்டுள்ளதா என பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான அன்வார் வினவினார். இந்த ஒளிப்பதிவினால் என்ன பிரச்சினை? லஞ்சம், நாடாளுமன்ற முடக்கப்பட்ட விவகாரம், மோசமான கொள்கைகள், மக்கள் அவதிக்கு உள்ளாகி வரும் பிரச்சினையில் இருந்து திசை திருப்புவதற்காக இந்த ஒளிப்பதிவு விவகாரத்தை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர் என அன்வார் தெரிவித்தார். இளவரசர் பிலிப் மறைவுக்கு பேரரசர் தம்பதியர் அனுதாபம். எடிம்பர்கோ மகன் இளவரசர் பிலிப் மறைவுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் அப்துல்லா, சுல்தான் அகமது ஷா மற்றும் பேரரசியார் துவாங்கு ஹஜா அசிசா அமீனா மைமுனா ஆகியோர் எலிசபெத் அரசியார் மற்றும் பிரிட்டிஷ் அரச குடும்பத்திற்கு தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். தமது துணைவியாரும் பிரிட்டனின் அரசியாருமான இரண்டாம் எலிசபெத் அவர்களுக்கு எல்லா வேளையிலும் உற்ற துணையாக இருந்தவருமான இளவரசர் பிலிப் தமது 99வது வயதில் நேற்று காலமானார். பிரிட்டன், மலேசியா மற்றும் காமன்வெல்த்துடன் வலுவான நட்புறவும் ஒத்துழைப்பும் ஏற்படுவதற்கு இளவரசர் பிலிப் பெரும் பங்காற்றி இருப்பதை பேரரசர் தம்பதியர் தங்களது அனுதாப செய்தியில் நினைவு கூர்ந்தனர். காமன்வெல்த்தின் உறுப்பு நாடு என்ற முறையில் மலேசியா மற்றும் மலேசியர்களின் மனதில் இளவரசர் பிலிப் எப்போதும் நீக்கமர நிலைத்திருப்பார் என இஸ்தானா நெகராவின் முகநூலில் வெளியிடப்பட்ட அனுதாப செய்தியில் பேரரசர் தம்பதியினர் தெரிவித்தனர். பிலிப் இளவரசரின் மறைவு குறித்து எலிசபெத் அரசியார், பிரிட்டிஷ் அரச குடும்பம், பிரிட்டிஷ் மக்களுக்கு மலேசியர்களும் தங்களது ஆழ்ந்த கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக இஸ்தானா நெகராவின் அனுதாப செய்தியில் கூறப்பட்டது. ஆதரவற்றவர்களுக்கு ரமலான் மாதத்தில் உணவு வழங்காதீர், கோலாலம்பூர் மாநகர் மன்றம். அரசு சார்பற்ற நிறுவனங்களும் மற்றும் தனியார் நபர்களும் கோலாலம்பூரில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் உணவு பொட்டலங்களை வழங்க வேண்டாம் என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கூறியுள்ளது. கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கவும் உணவு விரயம் மற்றும் தூய்மை கேட்டை தடுக்கவும் இவ்வாறு வலியுறுத்தப்படுவதாக நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இவ்வாறு உணவு பொட்டலங்கள் வழங்கப்படும் போது மாநகரின் சில முக்கிய இடங்களில் கூட்டம் குவிக்கிறது. இது அங்குள்ள வியாபாரிகளுக்கு தொந்தரவான சூழலை உண்டாக்குவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் உணவு பொட்டலங்களை வழங்க நினைப்பவர்கள் கோலாலம்பூரில் உள்ள இரண்டு முக்கிய ஆதரவற்றோர் பாதுகாப்பு மையங்களில் உணவுகளை வழங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்களை சட்டப்பூர்வமாக உதவுகிறது மேக்ஸ் யூனிட்டி சிறப்பு குழு. இனங்களுக்கிடையிலான ஐக்கியத்தை வலுப்படுத்தும் பதிவு பெறாத வழிபாட்டு தலங்கள் போன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உதவுவதில் மேக்ஸ் யூனிட்டி என்ற சிறப்பு குழு கண்காணிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது.
அனைத்து மாநிலங்களிலும் ஒற்றுமை விவகாரத்திற்கு பொறுப்பு வகிக்கும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இந்த சிறப்பு குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள் என தேசிய ஒற்றுமை அமைச்சர் ஹலீமா முகமது செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். அதோடு அனைத்து சமயங்களையும் கொண்ட சமய தலைவர்களை கொண்ட தனி ஐக்கிய குழு, மேக்ஸ் யூனிட்டி சிறப்பு குழுவுடன் மற்றும் ஜாக்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையுடனும் இணைந்து பணியாற்றும் என அவர் கூறினார். பதிவு செய்யாமல் இருந்து வரும் முஸ்லிம் அல்லாதாரின் வழிபாட்டு தலங்களை சங்கங்களின் பதிவதிகாரியிடம் பதிவு செய்வதற்கு உதவுவதன் மூலம் அந்த வழிபாட்டு தலங்களை சட்டப்பூர்வமாக்குவதற்கு இந்த குழு உதவும். சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கங்களுடன் வழிபாட்டு தலங்களுக்கு நிலம் கிடைப்பதற்கான முயற்சியிலும் அந்த குழு உதவும் என்றும் ஹலீமா தெரிவித்தார். லாரூர் தொகுதியை எப்படி கைப்பற்றுவது என்பது எங்களுக்கு தெரியும். ஹம்சா ஜைனுடின். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் லாரூட் நாடாளுமன்ற தொகுதியை எப்படி கைப்பற்றுவது என்பது பெர்ஜித்து கட்சிக்கு தெரியும். அம்னோவை எப்படி எதிர்நோக்குவது என்பதற்கான செயல் திட்டத்தையும் நாங்கள் அறிந்து வைத்துள்ளோம் என லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினரும் பெர்ஜித்து கட்சியின் தலைமை செயலாளருமான ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். அரசியலில் குறிப்பிட்ட சில வகையான வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவதும் அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான செயல்முறை திட்டங்கள் வகுக்கப்படுவதும் பொதுவான ஒன்றுதான். ஆகவே லாரூர் தொகுதியில் அம்னோ வேட்பாளரை நிறுத்துவதாக இருந்தால் நிறுத்தட்டும். அதற்காக நாங்கள் அஞ்ச போவது கிடையாது. நாங்கள் பெரிக்கத்தான் நேஷனலில் பாஸ் மற்றும் சில கட்சிகளுடன் இணைந்து வேலை செய்து வருகிறோம். லாரூட் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் இன்றி நாடு முழுவதிலும் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் தகுதி பெற்ற வேட்பாளர்களையும் நாங்கள் கொண்டுள்ளோம். எனவே அம்னோவின் மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை என்றும் ஹம்சா ஜைனுடின் கூறினார். மலாய் இஸ்லாமிய அரசுக்கு அம்னோ முன்னுரிமை கொடுத்ததா? துங்கு ரசாலி விளக்கம். மலாய்காரர்கள் மற்றும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அம்னோ எப்போதும் முன்னுரிமை கொடுத்ததில்லை. அப்படி ஒரு முத்திரையை அம்னோ அடையாளப்படுத்தி கொண்டதும் கிடையாது. அம்னோ தலைமையிலான தேசிய முன்னணி எப்போதும் பல இன கலாச்சார கொள்கையை பின்பற்றி வந்துள்ளது என அக்கட்சியின் மூத்த தலைவரான துங்கு ரசாலி ஹம்சா தெரிவித்தார். அரசியல்வாதிகள் அமைதியாக இருந்து கொண்டு பூமி புத்ரா இன விவகாரம் மற்றும் கலாச்சார பின்னணி குறித்து அதிகம் பேசாமல் இருந்தாலே போதும், மக்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதோடு நமது நாடும் மேம்பாடு காணும் என துங்கு ரசாலி சுட்டிக்காட்டினார். இளம் தலைமுறையினருக்கு இந்த விவகாரங்களில் எல்லாம் கவலை இல்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது நாட்டின் முன்னேற்றம்தான் என அவர் கூறினார். எந்த ஒரு சமயங்களின் ஆக்கிரமிப்பு அல்லது சமய சித்தாந்த கொள்கைகளில் அம்னோ சார்ந்து இருந்ததில்லை என அவர் கூறினார். அப்படிப்பட்ட கொள்கைகளில் அம்னோ பிடிவாதமாக இருந்ததும் கிடையாது. மலாய்க்காரர்கள் மற்றும் இஸ்லாமிய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பல இனங்களையும் கொண்ட மலேசியா நாட்டில் இருக்கிறோம் என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு முத்திரை அம்னோவின் மீது குத்தப்படக்கூடாது என்று குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான துங்கு ரசாலி வலியுறுத்தினார். பெட்டியில் சிசுவின் சடலம், காதல் ஜோடி கைது. ஈஜோக் தொழில்மய பகுதியில் பஸ் நிலையத்திற்கு அருகே அட்டை பெட்டியில் இறந்து கிடந்த நிலையில் ஆண் சிசு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இளம் பெண் ஒருவரையும் அவரது காதலன் என நம்பப்படும் இளைஞரையும் இரு வெவ்வேறு இடங்களில் போலீசார் கைது செய்தனர். 20 வயதுடைய அவர்கள் இருவரும் சுங்கைபூலோ மற்றும் ஈஜோக்கில் கைது செய்யப்பட்டதாக கோலசிலாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டெண்ட் முகமது அம்பியா நோட்டின் தெரிவித்தார். ஈஜோக்கில் தனது வீட்டின் குளியல் அறையில் ஆண் சிசுவை பிரசவித்ததை கைது செய்யப்பட்ட இளம்பெண் ஒப்புக்கொண்டுள்ளார். பிரசவத்திற்கு பின் அந்த ஆண் குழந்தை அசையவில்லை என்பதால் அதிர்ச்சி அடைந்த தாம் அட்டைப்பட்டியில் வைத்து பஸ் நிலையத்திற்கு அருகே வைத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அதோடு தாம் கர்ப்பமாக இருந்தது தனது பெற்றோருக்கு தெரியாது என்றும் அப்பெண் கூறியதாக முகமது அம்பியா நோட்டின் தெரிவித்தார். இந்திய ஆடவர் மனைவியுடன் வீட்டில் இறந்து கிடந்தார், போலீஸ் விளக்கம். பங்சாரில் உள்ள 3 மாடி கொண்ட தங்களது வாடகை வீட்டில் ஒரு தம்பதியர் இறந்து கிடந்ததற்கு மூச்சு திணறலே காரணம் என போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவைச் சேர்ந்த 46 வயது ஆடவரும் 38 வயதுடைய அவரது தாய்லாந்து மனைவியும் இம்மாதம் 6ஆம் தேதி பங்சாரில் வாடகைக்கு எடுத்த வீட்டில் நேற்று காலையில் இறந்து கிடந்தனர். 2018ஆம் ஆண்டில் இந்த தம்பதியர் திருமணம் செய்து கொண்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அன்வார் ஓமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இந்த தம்பதியர் தூங்க செல்வதற்கு முன் தங்களது படுக்கை அறையில் நிலக்கரியை எரித்துள்ளனர் என போலீசார் நம்புகின்றனர். நேற்று காலை 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையே அவர்கள் இறந்தனர் என மலாயா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ நிலையத்தின் மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தினார். அந்த நிலக்கரியில் இருந்து வெளியேறிய புகையின் காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலால் அந்த தம்பதியர் தூக்கத்திலேயே இறந்ததாக நம்பப்படுகிறது.
அதோடு சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் அந்த தம்பதியர் அவர்களது பெற்றோருக்கு எழுதி வைத்த கடிதமும் கிடைத்தது. எனினும் தங்களுக்கு இடையே பிரச்சனை எதுவும் இருந்தது குறித்து அந்த தம்பதியர் அக்கடிதத்தில் குறிப்பிடவில்லை. அவர்களது மரணத்தில் சூது எதுவும் இல்லை என்பதோடு அது திடீர் மரணம் என ஏசிபி அனுவார் தெரிவித்தார். 18வது மாடியில் இருந்து கீழே விழுந்த பெண் மரணம். பினாங்கு ஆயர் இதாமில் புக்கிட் அவானா அடுக்குமாடி குடியிருப்பின் 18வது மாடியில் இருந்து கீழே விழுந்த பெண் ஒருவர் மாண்டார். இன்று அதிகாலை மணி 12:43 அளவில் 36 வயதுடைய அந்த பெண் கீழே குதித்ததாக பினாங்கு தீயணைப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அந்த பெண் கீழே விழுவதற்கு முன் 18வது மாடியில் உள்ள தெனாக்கா நேஷனல் சுவிஸ் அறையின் கூரை பகுதியில் சாய்ந்து இருந்ததாக தெரிகிறது. அந்த பெண்ணை தீயணைப்பு படை இயந்திரத்தின் ஏணியின் மூலம் கீழே இறங்குவதற்கான முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். எனினும் அந்த பெண்மணி 18வது மாடியில் இருந்து கீழே குதித்து இறந்தார். அதிகாலை மணி 2:27 அளவில் அவரது உடல் மருத்துவ பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மலேசிய மாணவர் லண்டனில் மயங்கி விழுந்து மரணம். லண்டனில் 2ஆம் ஆண்டில் பயின்று வந்த மலேசிய PhD மாணவர் ஒருவர் கார்பந்து விளையாடி கொண்டிருந்த போது மயங்கி கீழே விழுந்து மாண்டார். ஷஃபீல்ட் நார்த்தன் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொது சேவைத்துறையின் மாணவரான 36 வயதுடைய முகமது ஹஃபிஸ் அப்துல்லா நேற்று இறந்தார். தீபகற்ப மலேசியாவின் காட்டுவளத்துறையின் ஊழியரான அவர் PhD எனப்படும் பொது சேவைத்துறையில் ஏற்பாட்டில் தமது முனைவர் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டு வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷஃபீல்ட் குட்வின் விளையாட்டு மைதானத்தில் கார்பந்து விளையாடி கொண்டிருந்த போது அவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். சுயநினைவற்ற நிலையில் செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு அவர் சிகிச்சை பெற்று வந்தார். செயற்கை சுவாச கருவி அகற்றுவதற்கு முன் முகமது ஹஃபிஸின் உடல்நிலை குறித்து அவரது மனைவி நசிஹவாதி மொஹிதீனிடம் மருத்துவர்கள் விளக்கியதாக தெரிகிறது. கோவிட் 19 நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் கவிழ்ந்தது. கோவிட் நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று அலோட் ஸ்டார் உத்தாரா டோல் சாவடிக்கு அருகே ஜாலான் லங்கார் சாலை சமிக்னி விளக்கு பகுதியில் காருடன் விபத்துக்குள்ளான பின்னர் கவிழ்ந்தது. பெண் நோயாளியோடு சுகாதார அமைச்சின் பணியாளர்களான ஒரு மருத்துவர், ஒரு தாதி மருத்துவ உதவியாளர் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆகியோர் அதில் சென்றனர். பாலியிலிருந்து சுல்தானா பையா மருத்துவமனைக்கு அந்த நோயாளியை கொண்டு சென்ற போது அந்த ஆம்புலன்ஸ் வண்டி விபத்துக்குள்ளானதாக கெடா சுகாதார இயக்குநர் டாக்டர் முகமது சுக்ரி உஜாங் தெரிவித்தார். மருத்துவரும் தாதியும் காயம் எதுவும் இன்றி தப்பினர். இதர 3 பயணிகள் சொற்ப காயம் அடைந்தனர்.